முல்லைத்தீவு மாவட்டத்திலும் இன்று வைத்தியசாலைகளில் தாதியர் மற்றும் சிற்றூழியர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை மற்றும் முல்லைத்தீவு நகரத்தில் அமைந்திருக்கின்ற உண்ணாப்புலவு வைத்தியசாலை, மல்லாவி வைத்தியசாலை மற்றும் பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலை உள்ளிட்ட முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல்வேறு வைத்தியசாலைகளிலும் இன்று நண்பகல் 12 மணி முதல் 12:30 வரையும் அவர்கள் பணிப்பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இந்த பணிப்பகிஷ்கரிப்பில் கலந்து கொண்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், நாமகள் மகேஸ்வரன், எங்களுக்கும் இந்த கொரோனா கால பகுதியில் அனைவருக்கும் வழங்கப்பட்ட உடை 9-5 மாஸ்க் மற்றும் பாதுகாப்புடை அனைத்தும் வழங்கப்பட வேண்டும். மற்றது எங்களுக்கும் சகல வசதிகளும் இன்றைய காலகட்டத்திலே நாங்கள் இங்கே கடமையாற்றுவதற்கு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற எல்லோருமே பயந்து அனைத்து உத்தியோகத்தர்களும் முடங்கி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் எங்களுடைய உயிரை பணையம் வைத்து கடமைக்கு வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அரசாங்கம் எங்களுக்கு சரியான முறையிலே எங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக கடமையாற்றுவதற்கான சகல கொடுப்பினவுகளும் சகல வசதிகளும் வழங்குவதற்கு எங்களுக்கும் ஆவணம் செய்ய வேண்டும். இந்த கோரிக்கையால் தாதியர் சங்கம், தொழிலாளர்களுடைய சிற்றூழியர் தொழிலாளர் சங்கம் முன்வைத்துள்ள கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமென்று இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இன்று உலகமே அழிவின் பாதையினை நோக்கி செல்கின்ற இந்த சூழ்நிலையிலே நாங்கள் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்துவது மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அப்படி இருந்தும் அரசாங்கத்தினுடைய இந்த பாராபட்சமான நிலைப்பாடானது மிக வேதனையை அளிக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் இந்த புறக்கணிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குறுகிய நேர போராட்டத்தினை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கோ அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை இனி அரசாங்கம் வழங்கக்கூடாது என்று கேட்டுக்கொண்டு எங்களுக்கு சேவையாற்றுவதற்கான சகல வசதிகளையும் செய்து தந்து நாங்கள் மக்களுடைய இந்த பாதுகாப்பாக நாங்கள் கடமையாற்றுவதற்கு எங்களுக்கும் சகல வசதிகளை வழங்கி தருமாறு கேட்டுக்கொண்டு சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகின்றேன். வணக்கம்.